முழு ஊரடங்கு கட்டுப்பாடுகளிலிருந்து சகஜ நிலையில் செயல்பட்டு வரும் ஒட்டஞ்சத்திரம். பாதி ஷட்டர்கள் திறந்து ஜவுளி கடை மற்றும் பாத்திரம், செல்போன், ஃபேன்சி ஸ்டோர்கள் அத்துமீறி விற்பனை. கண்டுகொள்ளாத நகராட்சி நிர்வாகம். நோய் தொற்று பரவும் அபாயம் என சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் நகர்ப்பகுதியில் செயல்பட்டு வரும் ஜவுளி மற்றும் பாத்திரக்கடை, ஃபேன்சி ஸ்டோர், செல்போன் கடை என நூற்றுக்கணக்கான வணிக நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அனைத்து கடைகளிலும் பாதி ஷட்டர்கள் திறந்து விற்பனையானது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு காதி பவன், ஃபேன்சி ஸ்டோர்கள் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் பட்டாசு கடை, துணிக்கடைகள், பாத்திரக்கடைகள், செல்போன் கடைகள் என 60% கடைகள் பாதி ஷட்டர்கள் திறந்த நிலையில் விற்பனையாகி வருவதால் பொதுமக்கள் சகஜ நிலையில் கூட்டம் கூட்டமாக இருசக்கரம் மற்றும் கார்களில் வந்த வண்ணம் உள்ளனர். தமிழகம் முழுவதும் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு இருந்து வரும் நிலையில் நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாததால் இத்தகைய பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக வருவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதால் நகராட்சியின் அலட்சிய போக்கை பலரும் கண்டித்த வண்ணம் உள்ளனர். எனவே மாவட்ட நிர்வாகம் இது சம்பந்தமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.